ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவள் பெயர் ஜெயந்தி. ஜிடி எக்ஸ்பிரஸ் புறப்பட இன்னும் 1.5 மணி இருந்தது. இந்த அவகாசம் போதும். கிளாங்க் ரூமில் லக்கேஜை தள்ளினான். ஓடினான் கண்ணாட் பிளேஸுக்கு. ராஜஸ்தான் எம்போரியம். கண்ணாடி மணியும் வண்ணக்கற்களும் பதித்த கைப்பை அழகாயிருந்தது. இது ஜெயந்திக்கு பிடிக்குமோ என்னவோ. என்கிரேவ் டிசைன் செய்யப்பட்ட வளையல், ஒப்புக்கொள்வாளா? புடவை பார்த்தான். வழுவழுக்கும் பட்டு துணி தான் வித்தியாசமாக இருந்ததே தவிர ஷேடு எதுவும் ஜெயந்திக்கு பொருந்துவதாக இல்லை. நேரம் ஆயிற்று. ஒன்றும் வாங்காமல் புதுடில்லி ரயில் நிலையம் திரும்பினான். கிராண்ட் ட்ரங்க் கிழித்து கொண்டு ஓடியது. கம்பெனி சார்ந்த சைட்டுக்கு டியூட்டியில் வந்திருந்தான் நந்தகோபால். 1 மாத வேலை முடிந்தது. இத்தனை நாள், இத்தனை தூரம். குடும்பத்தை பிரிந்து வந்தவன் வெறும் கையோடு போகலாமா? விக்னேஷுக்கு ஜீன்ஸ் செட், டீலக்ஸ் கன்வர்ஸ் ஷூ. திவ்யாவுக்கு சுடிதார், கான்பூர் செப்பல், காஷ்மீர் போர்வை. அப்பாவுக்கு பனராஸ், அம்மாவுக்கு. ஆனால் ஜெயந்திக்கு நகி. இள மனைவியை ஏதேனும் புதுமையாய் வாங்கி அசத்த வேண்டும் என்று நேற்றும் இன்றும் டெல்லி முழுக்க அலசி கடைசியில் ஒன்றும் கடை தேரவில்லையே. ஜான்சி, போபால், நாக்பூர் இப்படி ரயில் நின்ற நிலையங்களில் எல்லாம் அங்கிருந்த ஷோகேஸ்களை ஆராய்ந்தான். ஜெயந்தியின் மகிழ்ச்சிக்கு எதை வாங்கலாம்? காலை 7 மணி சென்ட்ரல். மாலை 3:30க்குத்தான் பல்லவன் பாண்டி பஜார் ஓடினான். பட்டு புடவை, நேவி ப்ளூ உடம்பும் மெரூனில் இளமஞ்சள் இழைந்த பார்டருமாய் அம்சமாய் இருந்தது. அடச்சி, எப்பா பார் புடவைதானா? உலகத்தில் வேறு பொருளா இல்லை. புடவை கைவிட்டு போயிற்று. கடைக்கு வந்த பெண் ஒருத்தி கார்மேகம் போல் கண்ணாடி அணிந்திருந்தாள். ஜெயந்திக்கும் அதுபோல் வாங்கினால் என்ன? மறுகணமே கண்ணாடி கடைக்குள் நுழைந்தான். அவன் ஆசைப்பட்டது போலவே கண்ணாடி கிடைத்தது. விலை 325 ரூபாய். நான் என்ன அடிக்கடி வெளியில போகிறவளா? சாயந்தரமானால் கோவிலுக்கு போவேன், அதுக்கு கண்ணாடி எதுக்கு என்பாளோ? வேண்டாம் சார், ஊர் வந்து சேர்ந்தான். அவர்களுக்கென வாங்கியதை ஜெயந்தியின் கையில் கொடுத்தே விநியோகம் செய்தான். ச, ஏதோ ஒன்று ஜெயந்திக்கும் வாங்கி வந்திருக்கலாம். புதுமை புதுமைன்னு கடைசியில் வெறுமை ஆயிடுச்சு. தப்பு பண்ணிட்டேன் ஜெயந்தி. ஜெயந்தி முகம் சுழித்து முகவாயில் சுண்டி கொண்டான் நந்தகோபால். என்ன விழித்தாள் அவள்! புதுடெல்லியிலிருந்து சென்னையிலிருந்து திருச்சி வரை அவளுக்காக அலைந்ததை விவரித்தான் அவன். அத்தனை நேரமும் என்னை பற்றிய நினைவே உங்களுக்கு பிரதானமாய் இருந்திருக்கிறது. எனக்கு அதுவே பெரிய திருப்திங்க. நீங்கள் எதுவும் வாங்காதாலும் நல்லதாக போச்சு. எனக்குன்னு வச்சிருந்த தொகையை கொடுங்க. குழந்தைங்க டிக்ஷனரி வேணும்னு 1 மாசமாக கேட்டுட்ருக்காங்க, அதை வாங்கிடலாம். அவள் தெளிவாய் பேசினாள். அவன் புன்னகையுடன் அவளை அணைத்தான்.